தமிழகத்தில் பருப்பு பற்றாக்குறையை போக்க வெளிநாடுகளிலிருந்து தூத்துக்குடி துறைமுகம் வழியாக பருப்பு வகைகளை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் பருப்பு பட்டாணி உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் வடமாநிலங்களில் இருந்து பெறப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் தற்போது 2,00,000 மெட்ரிக் டன் பருப்பு தேவை உள்ளது என்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து 10,000 மெட்ரிக் டன் பருப்புதான் கிடைப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தற்போது வடமாநிலங்களில் தேவை அதிகமாக இருப்பதால் அங்கு பட்டாணி விலை அதிகரித்துவிட்டது. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளையும் மத்திய அரசின் வெளியுறவு வர்த்தகத்துறை அதிகரித்துள்ளது. அதாவது நாடு முழுவதும் 1,50,000 டன் அளவிற்குதான் இறக்குமதி செய்ய அனுமதிக்க முடியும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதனால் தமிழகத்தில் உள்ள பருப்பு மற்றும் மாவு மில்கள் இயங்க முடியாமல் முடங்கியுள்ளன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் 65,000 பேருக்கு வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என்று கூறியுள்ள முதலமைச்சர் வெளிநாடுகளிலிருந்து பருப்பு தானியங்களை தூத்துக்குடி துறைமுகம் வழியாக இறக்குமதி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் அதற்கான தடையை விலக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளாா்.